ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து லவ் மேரேஜா அப்படின்னு, லவ் மேரேஜ் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து லவ் மேரேஜா அப்படின்னு டவுட்டும் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் படித்ததுனால நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க, என்ன டிகிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எம்சிஏ படிச்சிருக்கோம் ரெண்டு பேரும். அப்ப பேசி பழகி பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அப்புறம் வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சனிக்கிழமை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் என்னை பொண்ணு பார்க்க வந்த நாள். போன வருஷம் அக்டோபர் 28 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க இவங்க எங்கள் வீட்டுக்கு. இப்போதான் ஒரு வருஷம் ஆக போகுதுன்றதும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா தான் நடந்தது. கூட இன்னும் கூட எங்களுக்கு ஞாபகமா தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி இப்படி போச்சு, நாள் ஒரு வருஷம் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோ ஷாக்கா இருக்கு. சரியாதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த டேட் வந்து நல்லா இருந்தது, அதனால் வந்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். சரி, அவங்க சைடும் ஓகே, நம்ம சைடும் ஓகே அப்படிங்கும் போது ஏன் ரொம்ப டைம் இழுக்கணும், ஒரே நாளில் முடிச்சிடலாம், டேட்டு நல்லா இருக்குது அப்படின்றனால நாங்கள் போய் காலையில் போய் பிரியா வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு முடிச்சுட்டு மதியமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. வந்து பார்த்துட்டு அன்னைக்கு ஒரே நாளில் வந்து ப்ராசஸ் வந்து முடிச்சாங்க. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அங்கே போயிட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்லாம், டேட்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள். லவ் மேரேஜ் அப்படின்னு வந்து என்னால் சொல்லவே முடியல, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே எல்லாமே ப்ராப்பராகவே நடந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ்ங்கிறது ஷாக்காக இருந்தது, ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக நடந்தது, எங்கேயுமே நாங்கள் சொல்லலை அப்படின்னு. அது சொல்கிறதுக்கான வாய்ப்பே தெரியல. லவ் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே போச்சு எங்களுக்கு. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் லவ் பண்ணுமா அப்படின்றது எங்களுக்கே தெரியல. மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்து நாங்களே சூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஸ்டோரி சொல்லும் போது. அது நீங்கள் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், தெளிவாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் போச்சு. அதனால் எனக்கும் ஃபீல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் ஃபீல் இருந்தது. சரி, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை பற்றி பேசலாம். அன்றைக்கி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாமல், அதெல்லாம் ஒரு மெமரி, மறக்க மறக்காது. அன்றைக்கி வந்து காலையிலே வந்து வந்துட்டாங்க, ஒரு 10:00 அந்த மாதிரி, 9:30 அந்த மாதிரி பக்கமாக வந்துட்டாங்க காலையிலே சீக்கிரமாக. வீட்டில் ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வரப்போ சாப்பிடலாம் மாட்டாங்க இல்லையா, வெறும் டீ காஃபி அந்த ஸ்நாக் மாதிரி தானே சாப்பிடுவாங்க. அதில் நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம், அந்த டைம் 9:30 வரதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்டு, அத்தை வந்து அதனால் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், கையெல்லாம் நினைக்கக்கூடாது, பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் கை நினைக்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு டீ காஃபி அந்த மாதிரி தான் குடித்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு அவர் அன்றைக்கி பொண்ணு பார்க்குற அன்றைக்கு கொஞ்சம் பயங்கரமாக கூச்சம் வெக்கம் எல்லாமே இருந்துச்சு. அவரும் அப்படி தான் இருந்தார். நிஜமாவே லவ் பண்ண அந்த ஃபீல், அந்த இதுவே இல்லை எங்களுக்கு. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடந்தது எல்லாமே. ப்ராப்பராக நாங்களும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி. உங்களுக்கும் வீடியோஸில் பார்க்கும்போது அதனால தான் உங்களுக்கு தோணியிருக்கவே தோணியிருக்காது. சரி, ஓகே, நான் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இன்றைக்கி வந்து அந்த டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லன்ச் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி. மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நான்வெஜ் சாப்பிட்றாங்களா இருந்தாலும் வெஜ் தான் ரொம்ப விரும்புவார். சாம்பார் தான் மேக்ஸிமம் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சாம்பார் தான் பிடிக்கும். அதனால வெஜ்லேயே இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளா தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி. சாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்காக நான் வந்து வடித்தேன். ரசமும் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இங்கே பக்கத்துலேயே ஒரு கப்பில் ரசமும் நான் ஊற்றிக்கிறேன். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சார். நான் கொஞ்சம் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ரசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்து அவரே பண்ணார். தயிர் பச்சடி பிரியாணிக்காக கொஞ்சம் போட்டிருந்தேன், அதுவும் வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன், அதையும் நான் வந்து வச்சுக்கிறேன்.
கூடவே மீல் மேக்கர் சில்லியும் வந்து வச்சுக்கிறேன். கடைசியாக பிரெட் அல்வா, ஸ்வீட்டுக்காக பிரெட் அல்வா கொஞ்சம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு லஞ்ச் காம்போ. ரொம்ப சிம்பிள் தான், ஒயிட் ரைஸும் சாப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒயிட் ரைஸ் வந்து பண்ணேன். இல்லைனா வரும் மஷ்ரூம் பிரியாணி மட்டும் பண்ணிவிட்டு சைட் டிஷ் வந்து நிறைய பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை, அவங்க வந்து சாப்பிட்டு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பணுன்றதுனால இதோட லஞ்ச் காம்போ வந்து நான் முடிச்சுட்டேன். இந்த ரெசிபியெல்லாம் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த நாளை வந்து அப்படியே ஹாப்பியாக அப்படியே கொண்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.